நம்ம சிக்கன் பிரியாணி தான் மேக்ஸிமம் ரேட் கம்மி. 60 ரூபா போடுறோம் ஃபஸ்ட் போட்டிருந்தேன், இப்போ ஒரு 10 ரூபா ரேட் ஏற்றிட்டான். டேஸ்ட்டு நல்லா கொடுக்கறதுனால தான் வந்து கஸ்டமர் பூரா இங்கே வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. நண்பர்களே, நான் உங்கள் விக்கி. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோங்க. அது என்ன ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக பிரியாணி விரும்பாதவங்க யாரும் இல்லாமல் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ பிடிக்காதவங்கன்னு யாரும் இல்லை. ஸோ அது ரிலேட்டடான ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். எந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா, தீப்சி பிரியாணி ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து பிரியாணி தாங்க. எங்ககிட்ட வெறும் பிரியாணி மட்டும் தான் இருக்குது, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணியும் இருக்குது. நம்ம அதை போய் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோ குழப்பலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கடைக்குள்ளே வந்தாச்சு. இப்போது நம்ம இங்கே இருக்கிற ஓனரையும் சரி, கஸ்டமர்கிட்டையும் நம்ம ரிவ்யூ பண்ணலாம் எப்படி இருக்குன்னு இங்கே டேஸ்ட்டு. இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லணுங்க. நம்ம இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோன்னா, ஒரு பிரியாணி நம்ம சாப்பிட்றோன்னா, ஒரு நார்மல் சிக்கன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா 140 ரூபா, 150 ரூபா, 250 ரூபா இந்த ரேஞ்சில் தாங்க இருக்கும். ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா, 120 ரூபா தாங்க ஒரு நார்மல் ஹோட்டலில். இந்த தீப்சி பிரியாணி ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிக்கன் பிரியாணி வந்து விலை பார்த்திங்கன்னா 70 ரூபா தாங்க. நம்ப முடியுதுங்களா? உங்களால் நம்ப முடியலல்ல. சரி, இப்போ வந்து நம்ம போய் அதை டேஸ்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் இங்கே இருக்கிறதையும் நான் மேல்கொண்டு காட்டுறேன். இப்போ இங்கே இருக்கிற கஸ்டமர்கிட்டையும் ப்ளஸ் ஓனர்கிட்டையும் இன்ட்ரோ பண்ணலாம். அவரையும் கூப்பிடலாம். வாங்க போகலாம். அண்ணா எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். அண்ணா உங்கள் பேர் என்ன? என் பேர் சூரிய பிரகாசம். எக்ஸ் ஏர்ஃபோர்ஸ். எக்ஸ் ஏர்ஃபோர்ஸா? ஆமாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் உங்களை மீட் பண்ணுது. இப்போ இந்த தீப்சி பிரியாணிக்கு வந்திருக்கீங்க, ஃபஸ்ட் டைமாக ரெகுலராக வரீங்க? நான் ரெகுலராக வர்றது. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். இப்போ ஆரம்பித்து யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு 60 ரூபாய்க்கு கொடுத்துருந்தார். இப்போ சிலிண்டர் விலைலாம் எல்லாம் ஏறிடுச்சு, அதால் சிக்கன் விலையும் ஏறிடுச்சு. இருந்தாலும் 10 ரூபா தான் இன்க்ரீஸ் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காரு. இங்கே வெளியே போய் சாப்பிட்டாலும் இந்த பிரியாணி 200 ரூபாய் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து 70 ரூபாய் கொடுத்து மக்களுக்கு சேவை பண்ணுறாரு. சரிங்கண்ணா, நீங்கள் ரெகுலர் கஸ்டமர்னு சொல்கிறீங்க, டேஸ்ட் எப்படின்னா? டேஸ்ட் அட்ட கஸ்டமர், நீங்கள் வேணாலும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த தீப்சி பிரியாணியில் பிடிச்ச மெனுன்னா என்ன? பிடிச்ச மெனு பிரியாணி ஃபஸ்ட்டு, ரெண்டாவது சில்லி சிக்கனு, இப்போ மட்டன் பிரியாணி போட்டிருக்காரு, அதுவும் அருமையாக இருக்குது. ஸோ இங்கே வந்து வெறும் பிரியாணி மட்டும்தான்? ஆமாம், பிரியாணி சில்லி சிக்கன் போடுறாரு. இப்போ வந்து குடல் கறி அதெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காரு, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ரீசனபுளான ரேட்டு, நீங்கள் வெளியே போனால் வாங்க முடியாது. அதே குடல் பிரியா குடல் கறி பிரியாணி ஏதோ ஹோட்டலில் போயிருந்தோம்னா 150 ரூபா வாங்குவாங்க, அவர் 70 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. சரிங்கண்ணா, உங்களை மீட் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்கள் பேர் அண்ணா? காமராஜன் பேர். சரிங்கண்ணா, இப்போ இந்த தீப்சி பிரியாணி எப்படி ஆரம்பிச்சு? இதெல்லாம் லாக்டவுனுக்கு சும்மா இருக்கும்போது நம்ம அப்படியே பசங்களை செஞ்சு போட்டு அப்படியே நம்ம பழையெல்லாம் நம்ம அப்படியே கடை கொஞ்சம் போட்டோம். அப்படியே கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆச்சு. அப்படியே நாங்கள் அப்படியே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்தளவுக்கு வந்துக்கிறேன். சரிங்கண்ணா, இந்த தீப்சி பிரியாணி மட்டும் தான் நீங்கள் ஆரம்பம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்களா? நம்ம சில்லி கடை, கோழி கடை ஃபஸ்ட் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு சில்லி கடை வச்சேன், அதுக்கப்புறம் ஒரு 3 சில்லி கடை நம்ம கடை இருக்குது வெளியே. இப்போது இங்கே சில்லி போட்டிருந்தேன், இப்போ பிரியாணி எல்லாம் சேர்த்து போட ஆரம்பிச்சிட்டோம். உங்ககிட்ட என்னென்ன ஸ்பெஷல்னா? நம்ம சிக்கன் பிரியாணி தான் மேக்ஸிமம் ரேட் கம்மி, 60 ரூபா போடுறோம் ஃபஸ்ட் போட்டிருந்தேன், இப்போ ஒரு 10 ரூபா ரேட் ஏற்றிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மட்டன் பிரியாணி, இப்போ ரெண்டாக மட்டன் பிரியாணி ஆரம்பித்தோம், அதுவும் போயிட்டு இருக்கிற அளவுக்கு போயிட்டுருக்குது. எல்லாம் எல்லாமே நல்லா இருக்குது. எதுவுமே நம்ம வந்து எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. எதிர்த்து சாப்பிட்டாலும் ரேட்டு கம்மியாக இருக்கும், சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குது. சரிங்கண்ணா, எதனால் எவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க? ஏன்னா வெளியில் கம்மி பண்ணும்போது ஒரு நார்மல் ஹோட்டலுக்கே போகிறோன்னா 100 ரூபா, 120 ரூபான்னு கொடுக்குற இடத்துல நீங்கள் 60 ரூபா, 70 ரூபான்னு கொடுக்குறீங்களே, எப்படி உங்களுக்கு கட்டுப்படியா? எப்படி எதனால் டக்குன்னு முடியணும், அவ்வளோதான். டக்குனு முடிச்சு நம்ம வியாபாரத்தை முடிக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. வச்சு நம்ம நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. நம்ம ஏதாவது பிரியாணி வச்சோம், எல்லாம் பண்ணால் முடிய முடிஞ்சு, அவ்வளோதான். சிக்கன் பிரியாணி முடிஞ்சு, அடுத்தது மட்டன் ஓடிட்டுக்குது. சரிங்க, அவ்வளோதான் நம்ம வியாபாரம். கஸ்டமரோட ஃபீட்பேக் எப்படின்னா? கஸ்டமர்கிட்ட கேளுங்க, அவங்க நல்லா இருக்குன்னா அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லான்னு சொல்லுவாங்க, கிட்ட சொல்லியிருப்பாங்களே. ஏன்ட்ட வரைக்கும் யாரும் எதுவும் சொல்லல, நல்லா இருந்து சொல்கிறாங்க. கேட்டவங்களுக்குள்ள நம்ம எதாவது போய் அவன்கிட்ட போய் ரொம்ப இது பண்ணுறது கிடையாது. சரிண்ணா, இப்போ மூமெண்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, நாங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கும் காலி ஆகிட்டு போது, நாங்கள் டேஸ்ட் பண்ணலாமா? சிக்கன் பிரியாணி காலி ஆயிடுச்சு, மட்டன் மட்டும் தான் இருக்குது. இப்போ மட்டன் அதுவும் போயிட்டுருக்குது. சிக்கன் முடிஞ்சுனா அடுத்து மட்டன் ஆரம்பிச்சிடும் அப்படியே. சரிங்கண்ணா, நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆ, பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏதோ கஸ்டமர் உட்காந்துருக்காங்க, நீங்களே கேளுங்க, அவர்கிட்டே கேளுங்க.
அந்த அண்ணா கிட்ட எப்படி டேஸ்ட் இருந்ததுன்னு நம்ம கேட்போம். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனால் உங்கள் பேர்ண்ணா? அசோக் குமார். என்ன வேலைண்ணா செய்கிறீங்க? டூ வீலர் மெக்கானிக் ஷாப்பாக இருக்கேன். சரிங்கண்ணா. இப்போ இந்த கடைக்கு வந்திருக்கீங்க, இப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்களா? ரெகுலர் இல்லை, இந்த கடை ஆரம்பித்ததுலேருந்தே வந்துகிட்டு இருக்கேன். எதனால நான் இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்க? நல்லா டேஸ்ட் கொடுப்பாங்க. ஓகே, நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். சிக்கன் நல்லாயிருக்கும், மட்டன் நல்லாயிருக்கும், மட்டன் கிரேவி நல்லாயிருக்கும், ஈரல் பெரட்டல் நல்லாயிருக்கும், சில்லி சிக்கன் நல்லாயிருக்கும், லெக் பீஸு, போன்லெஸ்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லா கொடுக்கறதுனால தான் வந்து கஸ்டமர் பூரா இங்கே வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. விலை கம்மியே அதிகம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கல. அவங்களுக்கு வாய்க்கு ருசியாக நல்லா டேஸ்ட் இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து கஸ்டமரையும் வந்து அவங்க வந்து நல்லா அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த பசங்களாகட்டும் இதாகட்டும் கஸ்டமர் வந்தாலும் வந்து இந்த மூஞ்சை சுளிக்காமல் எல்லாத்துக்கும் வந்து சர்வை பண்ணுறது பிடிக்கிறது எல்லாமே வந்து சகஜமாக வந்து எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி ஓனர் வந்து அந்த அளவுக்கு சகஜமாக எடுத்துக்குவார். எந்த ஒரு இதுவும் கோவ சாதமெல்லாம் எதுவும் படுறதில்லை. எல்லாம் நீட்டாகவே எல்லாம் வந்து செய்வார். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து வாய்க்கு நல்லா ருசியாக கொடுக்கறதுனால வந்து அவங்க வந்து கஸ்டமர் பூரா இங்கே வந்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களுடைய ஓனரு வர்ற கஸ்டமர்கிட்ட வந்து அனுசரணையாக இருக்கிறதுனால தான் இந்தளவுக்கு பிக்கப் ஆகுது. நீங்கள் இன்னும் சாயந்தர நேரத்தில் வந்தீங்கன்னாக்க பார்த்தீங்கன்னா இங்கே வரிசையை பூரா லேடிஸ் தான் நிற்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அண்ணா சொன்னது இவ்வளோனாலும் கேட்டிருப்பீங்க. ஸோ எல்லோரும் வரணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வாங்க. நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இந்த ஹோட்டலோட டீட்டெயில் தரேன், வாங்க. ஸோ அண்ணா உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெனு வந்து எல்லாம் ஃபுல்லாக பருப்பி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெரைட்டியாக வச்சுருக்காரு. சில மெனுலாம் எனக்கு தெரியும், நான் சொல்கிறதோட தம்பி கிட்டே கேட்போம். தம்பி என்னென்ன மெனு வச்சுருக்கீங்க? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இருக்குது, தலைக்கறி, உடல் கறி, தலைக்கறி, சில்லி சிக்கன் இருக்குது, ரைத்தா, குழம்பு. தம்பி இத்தனை மெனு வந்து சொல்லியாச்சு, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா யூஸ்வலாக நம்ம சிக்கன் பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ணுறது தான். மட்டன் பிரியாணியை வந்து நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆகுது. நான் அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மட்டனோட பீஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆகிருக்குன்னு, எந்த அளவுக்கு வேக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ரைஸ் சுவையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரைஸு பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட்டு 140 தான். இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ரைஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வந்து இது பண்ணியிருக்காங்க, டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பீஸோடு சேர்ந்து சாப்பிட்றேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மட்டன் பிரியாணியை வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்ததான் சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியோட பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கஸ்டமர் கிட்ட கேட்ட மாதிரி சிக்கன் பிரியாணி, சிக்கன் லெக் பீஸு, முட்டை கூட சில்லி சிக்கனாக வந்து இது பண்ணுறாங்க. இது எல்லாமே சேர்த்து வெறும் 70 ரூபா மட்டும்தான். இந்த முட்டை பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. இது காமனாக இருக்குது தான், பட் நான் உங்களுக்கு காட்ட வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பீஸு தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பீஸு தான். ஆனால் பீஸ் இல்லை, ஏன்னா வந்து நீங்களே வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது. நம்மளுக்கு பீஸு கிடைக்கல, ஆனால் வந்து கிடைச்சதை நம்ம சாப்பிடுறது தான். இந்த இது பாருங்கள், சிக்கனோட பீஸ் வந்து பாருங்கள். லெக் பீஸ் கிடைக்கல, ஆனால் இந்த பீஸ் கிடைச்சி இதை நம்ம சாப்பிடலாம். இதுவும் நல்லா இருக்குங்க. இந்த கூட சில்லி சிக்கன் வந்து காம்போவாக கொடுத்துருக்காங்க, அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இதோட சேர்த்து. நல்லாயிருக்கு இதோட இது பண்ணும்போது. ஸோ இதோட மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரையாக சாப்பிட்றதோட கூட வந்து கிரேவியை நம்ம சேர்த்து சாப்பிடணும் இல்லை. இந்த கிரேவியையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா, இது தலைக்கறி, இது வந்து குடல் பாருங்கள். குடல் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் இதை வந்து பாருங்கள், தலைக்கறி வந்து எப்படி இருக்குதுன்னு, சிக்கன் சுக்கோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கூட வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இந்த ரெண்டு ஐட்டம் இல்லாமல் நம்ம சாப்பிட முடியாது. தயிர் பச்சரி, அப்புறம் வந்து பார்த்தோன்னா சிக்கன் குருமா, இந்த காம்போ இல்லாமல் நம்ம சாப்பிட முடியாது. இதை நம்ம வந்து சிக்கன் சுக்கா வந்து ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இது எல்லாமே சாப்பிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியாது. எல்லாத்தையும் சாப்பிட்டேன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போவோம். அதனால் நான் கொஞ்சம் மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக இது முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெறித்தனமாக நாங்கள் சாப்பிட போகிறோம். அதனால் நம்ம பார்க்குற வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் மட்டும் நான் காட்டுறேன். நீங்கள் டீட்டெயிலாக வந்து வரணும்னு நினச்சிங்கன்னா எங்களை பற்றி டீட்டெயில் வந்து நான் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வந்து விசிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தோன்னா சிக்கன் சுக்கா கிரேவி இருக்குதுன்னு பாருங்கள். இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம காரம் அந்த அளவுக்கு இருந்தால் சாப்பிட மாட்டோம். இது எப்படி இருக்குதுன்னு காரம் நம்ம வந்து நான் சொல்கிறேன். டேஸ்ட் வேறு லெவலுங்க.
கரெக்டாக இருக்குதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைகறி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், தலைகறியோடையது கிரேவி பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்குங்க. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். போனாக இருக்குது, நான் போன்லெஸ்ஸாக எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுவும் நல்லாயிருக்கு, ஆனால் லைட்டாக கொஞ்சம் மசாலா வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்குது. கஸ்டமர் வந்து காரம் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க இருப்பாங்க, சிலர் வந்து நார்மலாக போடுறவங்க இருப்பாங்க. இப்போ வந்து மசாலா கொஞ்சம் அடிஷ்னலாக இருந்தாலும் டேஸ்ட்டு வந்து மைனஸ் சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குடல் கறி கிரேவி நம்ம சாப்பிட போகிறோம். இந்த குடல் கறி கிரேவி பாருங்கள், வா வேற மாதிரி இருக்குங்க பார்க்கும் போதே. கொஞ்சம் காரமும் மசாலாவும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து யூஸ்வலாக வந்து கஸ்டமர் விரும்புகிறாங்களோ விரும்பலையோ காமனாகவே ஆட் பண்ணுறது தான், ஏன்னா காரம் விரும்பி சாப்பிடாதவங்க யாரும் கிடையாது. அதனால் அந்த காரத்துக்காக கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது. மைனஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா குடல் கறி கிரேவியும் மட்டன் பிரியாணியும் ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றதும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா குடல் கறி கிரேவியும் மட்டன் பிரியாணியும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இத்தனை மெனு இருக்குது, எதுக்கு பைட் பண்ணணும், என்னால் பைட் பண்ண முடியாது, நான் இந்த மெனு எல்லாத்தையும் சாப்பிட போகிறேன். நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் இருக்கிற வீடியோவை பார்க்கலாம். ஃபைனலாக நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிப்ஸி பிரியாணி வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் எல்லோரும் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் ஆன விஷயம் வந்து நம்ம சேனலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்காக அந்த பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரம் மிக்கி.